போலி பொருட்கள், போலி உடைகள், போலி எலக்ட்ரானிக்ஸ், போலி மருத்துவர், போலி ஆசிரியர், போலி ஐஏஎஸ் ஆபிசர், ஏன் போலி டோல்கேட் கூட சமீபத்தில் கேள்விப்பட்டோம். ஆனால் இந்த போலிகளுக்கு எல்லாம் டஃப் கொடுக்கும் அளவுக்கு குஜராத்தில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. இது பற்றி பார்க்கலாம் இந்த தொகுப்பில். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. பார்ப்பதற்கு நீதிபதி போல தெரியும் இவர்தான் குஜராத்தை சேர்ந்த போலி நீதிபதி மோரிஸ் சாமுவேல். இவர் கடந்த 2019 முதல் தன்னை ஒரு தனி தீர்ப்பாயத்தின் நீதிபதி போல காட்டிக்கொண்டு 5 வருடங்களுக்கும் மேலாக போலியான நீதிமன்றத்தையே நடத்தி நாட்டையே அதிர வைத்துள்ளார். நிலத்தகராறு உள்ளிட்ட விஷயங்களை கையாள அரசு தன்னை நியமித்ததாக குறிப்பிட்ட அவர், தன்னிடம் பணம் தருவோருக்கு சாதகமான தீர்ப்புகளை வழங்கி மோசடி செய்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பால்டி பகுதியில் உள்ள அரசு நிலம் தன்னுடையது என்றும், இதனால் வருவாய் பதிவேடுகளில் தனது பெயரை சேர்க்க வேண்டும் என்றும் ஒருவர் வழக்கு போட்டுள்ளார். அந்த நபரை தொடர்பு கொண்ட சாமுவேல் பிரச்சனையை முடித்து தருவதற்காக பணம் வாங்கியுள்ளார். பிறகு இவரது பெயரை வருவாய் பதிவேடுகளில் சேர்க்குமாறு கலெக்டருக்கு உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் நிற்காமல் போலி நீதிபதி சாமுவேல் தனது போலியான உத்தரவை மற்றொரு வழக்கறிஞர் மூலம் கலெக்டருக்கே அனுப்பியுள்ளார். இதனை செக் செய்து பார்த்த கலெக்டர் அந்த உத்தரவு போலி, இவர் ஒரு மோசடி பேர்வழி என்பதை கண்டுபிடித்துள்ளார். இது குறித்து அகமதாபாத் நகர சிவில் நீதிமன்ற பதிவாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் மோரிஸ் சாமுவேலை கைது செய்துள்ளனர். பின்னர் போலீசார் விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் நிலத்தகராறு தொடர்பான நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்த தகவல்களை முதலில் சாமுவேல் சேகரிப்பாராம். பிறகு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தால் பிரச்சனையை முடித்து தருவதாக சொல்லி வழக்கு தொடுத்தவரை தொடர்பு கொள்ளும் அவர், உங்கள் பிரச்சனைகளை சரிசெய்ய அரசு தன்னை நியமித்ததாக கூறிக்கொள்வார். பிறகு இரு தரப்பினரையும் காந்தி நகரில் உள்ள தனது ஆபீஸுக்கு அழைப்பாராம். அந்த அலுவலகம் பார்ப்பதற்கு அச்சு அசலாக நீதிமன்றத்தை போலவே இருக்குமாம். அங்கு வழக்கு விசாரணை போல ஒன்றை நடத்தி யார் தனக்கு பணம் கொடுத்தாரோ அவருக்கு சாதகமான தீர்ப்பை கொடுத்து மோசடி செய்திருக்கிறார். அவரது கூட்டாளிகளும் நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் போலவே அச்சு அசலாக நடித்துள்ளனர். இதனால் அங்கு வந்த அனைவருமே இது உண்மையான நீதிமன்றம் என்றே நம்பி ஏமாந்துள்ளனர். நீதிமன்றம் என்ற பெயரில் ஒரு நாடக கம்பெனியே நடத்தி செட்டப் செய்து பலரையும் மோசடி செய்த இந்த சம்பவம் குஜராத் மட்டுமல்லாது இந்திய அளவில் பேசுபொருளாகியுள்ளது.